எல்லை பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு இந்தியா மத்திய ஆசியா இடையே பரஸ்பர ஒத்துழைப்பு அவசியம் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மத்திய ஆசிய நாடுகளிடையிலான முதலாவது உச்சி மாநாடு பிரதமர் மோடி தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. கஜகஸ்தான், கிர்கிஸ் குடியரசு, தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஆகிய மத்திய ஆசிய நாடுகளின் அதிபர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர். அப்போது உரையாற்றிய பிரதமர் மோடி மூன்று குறிக்கோள்களை பட்டியலிட்டார். அவற்றை மத்திய ஆசிய நாடுகள் பின்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஏர் இண்டியா நிறுவனத்தை டாடா குழுமத்திடம் மத்திய அரசு இன்று அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 1932 டாடா ஏர்லைன்ஸ் என்ற பெயரில் தொடங்கப்பட்ட ஏர் இண்டியா நிறுவனம் 1953 தேசியமயமாக்கப்பட்டது. ஏர் இண்டியாவை பராமரிப்பதிலும் பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்குவதிலும் சிக்கல் ஏற்பட்டதால் கடந்த அக்டோபர் 8 ஏர் இண்டியா தனியாருக்கு ஏலமிடப்பட்டது. அப்போது 18,000 கோடி ரூபாய்க்கு ஏர் இண்டியாவை டாடா சன்ஸ் நிறுவனம் மீண்டும் வாங்கியது. இதன்படி 69 ஆண்டுகளுக்கு பிறகு ஏர் இண்டியா மீண்டும் டாடா குழுமத்தின் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு இறுதியில் செய்த ஒப்பந்தத்தின்படி இந்தியாவிற்கு 70,000 ஏகீரக துப்பாக்கிகளை ரஷ்யா வழங்கியுள்ளது. ரஷ்யாவின் பிரபல AK-203 ரக துப்பாக்கிகளை இந்தியாவில் உற்பத்தி செய்வதற்கான ஒப்பந்தம் கடந்த ஆண்டு டிசம்பர் 6 கையெழுத்தானது. அதன்படி 70,000 துப்பாக்கிகளை இந்தியாவிற்கு ரஷ்யா விநியோகம் செய்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அமேதியில் 6,00,000 துப்பாக்கிகள் உற்பத்தி செய்யப்பட உள்ளன. 7.62 மில்லிமீட்டர் நீளம் கொண்ட இந்த துப்பாக்கி மூலம் 300 மீட்டர் தூரம் வரை உள்ள இலக்குகளை எளிதாக சுட முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக காங்கிரசிலிருந்து நீக்கப்பட்ட உத்தரகாண்ட் மாநில முன்னாள் காங்கிரஸ் தலைவர் கிஷோர் உபாத்யாய் பாஜகவில் இணைந்துள்ளார். மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷியை சந்தித்து கட்சியில் சேர்ந்துள்ள கிஷோர் உபாத்யாய் வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் அவரது சொந்த தொகுதியான தெக்கரியில் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. பாஜக RSS பணிகளால் ஈர்க்கப்பட்டு கட்சியில் சேர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தான் நீக்கப்பட்டது குறித்து காங்கிரஸ் கட்சியிடம்தான் கேட்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசத்தில் காணாமல் போன சிறுவனை 10 நாட்களுக்கு பிறகு இந்திய ராணுவத்திடம் சீன ராணுவம் ஒப்படைத்துள்ளது. கடந்த 18 காணாமல் போன சிறுவன் மிராம் தரோன் எல்லை தாண்டி சீனாவிற்குள் தவறுதலாக நுழைந்து விட்டதாக தகவல் கிடைத்தது. சிறுவனின் தனிப்பட்ட விவரங்களை சீன ராணுவத்திற்கு அனுப்பி வைத்த இந்திய ராணுவம் பாதுகாப்பாக திருப்பி அனுப்புமாறு கேட்டுக்கொண்டது. இதனை ஏற்று சீன ராணுவ அதிகாரிகள் சிறுவனை இந்திய ராணுவத்திடம் ஒப்படைத்தனர். வச்சா டமாய் எல்லை கதவு வழியாக கொரோனா பாதுகாப்பு உடையணிந்து வந்த சிறுவன் மிராம் தரோனை இந்திய ராணுவ வீரர்கள் பாதுகாப்பாக அழைத்து வந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர் ஒருவரின் வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் சமாஜ்வாதி கட்சியின் வேட்பாளர்களில் ஒருவராக முகிபா குர்ஜர் போட்டியிடுகிறார். ஹசன்பூர் பகுதிக்கு சென்ற இவர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். தான் MLAவாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் தற்போதைய பாஜக MLA வீட்டில் கொள்ளையடிப்பேன் என்று தெரிவித்தார். மேலும் தான் 16 முறை சிறைக்கு சென்றுள்ளதாக தெரிவித்த அவர் சட்டத்தை பற்றி கவலை இல்லை என்றும் கூறினார். முகியா குர்ஜர் கடந்த வாரம்தான் பாஜகவிலிருந்து விலகி சமாஜ்வாதி கட்சியில் இணைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பஞ்சாபில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் முதலமைச்சர் சரண்ஜித் சிங் சன்னி உள்ளிட்டோர் அமிர்தசரஸ் பொற்கோவிலில் உணவருந்தினர். பஞ்சாப் மாநிலத்தில் பிப்ரவரி 20 தேர்தல் நடத்தப்பட்டு மார்ச் 10 வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இதையடுத்து தேர்தல் செயல்பாடுகள் அம்மாநிலத்தில் தீவிரமடைந்துள்ளன. இந்த நிலையில் மாநில காங்கிரஸ் தலைவர் நவ்ஜோத் சிங் சித்து மற்றும் முதலமைச்சர் சரண்ஜித் சிங் சன்னியுடன் அமிர்தசரஸ் பொற்கோவிலுக்கு சென்ற ராகுல் காந்தி சமுதாய உணவுக் கூடத்தில் பொதுமக்களுடன் உணவருந்தினார். மத்திய பிரதேசத்தில் கடவுள் குறித்து சர்ச்சை கருத்து வெளியிட்ட நடிகை ஸ்வேதா திவாரி மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. போபாலில் ஒரு வெப்தொடரின் அறிமுக நிகழ்வில் பேசிய ஸ்வேதா திவாரி, கடவுள் எனது உள்ளாடையை அளவெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று கூறினார். கிருஷ்ணன் கதாபாத்திரத்தில் நடித்த சௌரப் ஜெயின் இந்த வெப்தொடரில் உள்ளாடை வடிவமைப்பாளராக நடித்திருப்பதை சுட்டிக்காட்டி ஸ்வேதா இவ்வாறு பேசியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து போபால் காவல் ஆணையர் அறிக்கை தாக்கல் செய்ய அம்மாநில அமைச்சர் நரோட்டம் மிஸ்ரா உத்தரவிட்டுள்ளார்.
டெல்லியின் ஷாதரா மாவட்டத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு செருப்பு மாலை அணிவித்துச் செல்லப்பட்ட இளம்பெண்ணை பெண்களை அடிக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. குடியரசு தினமான நேற்று நாட்டின் தலைநகரான டெல்லியின் கஸ்தூர்பா நகரில் முன்பகை காரணமாக 20 வயது இளம்பெண்ணை சிலர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தனர். அவரது தலைமுடியை வெட்டி செருப்பு மாலை அணிவித்து அழைத்து வரப்பட்டபோது அக்கம் பக்கத்திலிருந்த சில பெண்களும் அவரை தாக்கிய கொடூர சம்பவம் அரங்கேறியது. இந்த வீடியோவை இணையத்தில் பதிவிட்ட டெல்லி மகளிர் ஆணைய தலைவி சுவாதி மலிவால் சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு நோட்டீஸ் அனுப்புவதாக தெரிவித்துள்ளார். இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தவர்கள் அப்பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பவர்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை பள்ளிகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் அதிகரித்து வரும் கொரோனா பாதிப்பு காரணமாக வரும் 30ஆம் தேதி வரை அனைத்து பள்ளிகளையும் மூட உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கொரோனா தொற்றின் நிலவரம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பள்ளிகளை திறப்பதற்கான தடை பிப்ரவரி 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவ மாணவியர்களுக்கு ஆன்லைன் வாயிலாக வகுப்புகளை நடத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது.